அப்படி போயலாம். சூப்பரா அதோட வந்து அந்த ஃப்ளேவர்லாம் உள்ள இறங்கி இருக்கு, நல்லாவே பார்த்தாலே தெரியுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கான ஒரு ஆசமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செம ஒரு கிளைமேட்டில் மழை வர மாதிரி இருக்குது. அந்த டயத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேலமாசி வீதியில், ஆக்சுவலாக மதுரையில் மேலமாசி வீதியில் மந்தி ஹவுஸுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக மந்தி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, நம்ம பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மேலமாசி வீதியில். நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு போர்டு இருக்கும். ஆக்சுவலாக அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக திரும்பினீங்கன்னா உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2-3 வாக்கிங் ஸ்டெப்ஸ்லேயே ஆக்சுவலாக உள்ளே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்குது என்னென்னு உள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆட்டன் சூப், சிக்கன் சூப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு லெவலாக இருக்குது. உள்ளே அந்த சிக்கன் பீசஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் உள்ளே அந்த ஜூஸியாக உள்ளே நம்ம வந்து அந்த க்ரன்ச் பண்ணையில் ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது நமக்கு. அவங்க போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. நம்ம வந்து ஆக்சுவலாக என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இந்த மந்தியை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபிஷ் bbq ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவுமே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, அழகாக பார்க்கவே. தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மந்திக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து அந்த அராபிக் இதில் வந்து அராபிக் சாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக ஹாட் கார்லிக் சாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து சைனீஸ் ஐட்டத்தோட சேர்ந்தது. தென் வந்து அவங்க பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக கொடுக்குற கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்படியே மந்தியிலேருந்து போயிடலாம். நிறையா ஒரு பவுலோட சைஸுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. டெக்ஸ்சருமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பெரிய ரைஸு. நான் வந்து இதுக்கப்புறம் சொல்லி நம்புகிறேன், நான் வந்து இது வந்து மந்தி ட்ரை பண்ண கிடையாது. ஒரு வித்தியாசமான பேர் வந்து நான் ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல நான் சாப்பிடணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் முடியறதில்ல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன், அதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தென் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸ், ஆக்சுவலாக சூப்பரான பீஸு, இல்லை பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த உள்ளதில் அப்படியே பிரிஞ்சு வருது சூப்பராக. கையில் அப்படி எடுத்தோம்னா அப்படியே பிரிஞ்சு நல்லா வருது. அதுவே அந்த வெந்திருக்கதை காட்டுது சூப்பராக, உள்ளே எவ்வளோக்கு வெந்திருக்கு அப்படின்றத வந்து அது காட்டுது நல்லா. வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த மந்திக்குள்ளே அந்த அராபிக் ஸ்டைலில் செஞ்சுருக்கனால அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க கூட என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக அப்படி இருக்குது டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது. ஆக்சுவலாக சரி, அப்படியே அவங்க கொடுத்துருக்க அந்த ரைஸோட ரெண்டையும் சேர்த்து அப்படியே ஒரு வாய் போயிடலாம் ரவுண்டு கட்டி மொத்தமாக. பிரியாணிக்கெலாம் வந்து சால்னா, தாளிச்சா அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல, இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஊற்றி சூப்பராக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வச்சுட்டு அப்படியே ஒரு ஒன்று போயிடலாம். இதோடய சாப்பிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதோட சாப்பிடல, ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவலாக இருக்குது அது சாப்பிடல. ஆக்சுவலாக என்னடா நான் எவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து குவாய்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக அது வந்து சாப்பிடும்போது. ஏன்னா வந்து நான் ஒரு பிரியாணி அந்த மாதிரி இதே நான் வந்து வெளியில் நிறையா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டானதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கல, ஆனால் நல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக சாப்பிடல. தென் வந்து நம்ம வந்து ஃபிஷ் bbq, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சைஸில் இருக்க ஒரு மீன், அப்படியே மேலே வந்து லெமனை லைட்டாக புழிஞ்சு விடுவோம். அவங்க வந்து அது கூட வந்து இந்த குக்கூஸ், அதாவது நம்ம வந்து இந்த சவர்மா வாங்கினா கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன ரீசன் கேட்டேன், தெரியாமல் தான் கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அராப் ஸ்டைலில் பண்ணோ இல்லை இதுக்கு வந்து ப்ரெட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் சைடில் வச்சுருப்பாங்க, சப்பாத்தி அந்த மாதிரி இதெல்லாம் லைட்டாக வந்து நம்மளோட நம்ம சைடில் உள்ளவங்களாம் அவ்வளோக்கு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து நடுவில் இதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணியிருக்கனால தான் இதை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க. யாராவது நடுவில் சாப்பிடவும் அப்படியே நம்ம வந்து மீன் கொஞ்சத்தை, ஆஹா ரொம்ப முள்ளெலாம் இல்லை, முள்ளே இல்லை ஆக்சுவலாக, சின்ன குழந்தைங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் வந்து சாப்பிடல, அப்படி சாலை சாலையாக கையில் அப்படி அல்லுன்னா அப்படி என்ன சொல்கிறது, சூப்பராக அதோட வந்து அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கு, நல்லாவே பார்த்தாலே தெரியுது. நம்ம பாபிக்யூ சிக்கன் வந்து நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்ருப்போம், ஆக்சுவலாக ஃபிஷ்ஷோட அது வந்து மிங்கிளாகையில் நிறைய பேருக்கு அதோட டேஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த இடத்துல எனக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்மோக்கினஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த ஃப்ரைட்னஸ் வந்து ஓரத்தில் மட்டும்தான் இருக்குது. சிக் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ஓரத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துக்காக சண்டை போடுற ஆட்கள் வந்து நிறையா பேர் இருப்பாங்க, நானும் ஒரு ஆள். ஏன்னா அந்த இடம் வந்து சாப்பிடும்போது அந்த கருக்கு முறுக்குன்னு அந்த க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அதுக்காக வேண்டுவா. ட்ரம் ஸ்டிக்குன்னு பேரை பார்த்தோன்னே நான் வந்து அட்ராக்ட் ஆனேன், ஏன்னா அது ட்ரம் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் அதோட காலையெல்லாம் பொத்தி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதோட டிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். ரொம்பவே ஒரு ஃப்ரைடுங்க, க்ரன்ச்சியாக நல்லா வந்து என்ன சொல்கிறது, சாப்பிடும்போது அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து அந்த சாஸோட எடுத்துகிட்டு போகும்போதே நமக்கு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது, கிட்டத்தில் கொண்டு போயிலே சூப்பராக. ஆக்சுவலாக அந்த பைட் நம்ம கடிக்கும்போது சத்தம் கூட உங்களுக்கு கேட்டாலும் கேட்கும், ஆக்சுவலாக அவ்வளோவுக்கு நல்லா சூப்பராக மேட் பண்ணியிருக்காங்க. ஐஸ் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக இங்கேயும் வந்து டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து இருக்குது, அது வந்து ஃபில் ஆகிட்டால் இங்கே வச்சுருக்காங்க அவங்க. நைட் டைமில் இங்கே வந்து சாப்பிடையில சூப்பராக இருக்குமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிடலாம், இங்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நைட் டைம் வந்து நம்ம வந்திருந்தால் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஏன்னா அந்த லைட்டுக்கு அதுக்கும் நல்லா இருந்திருக்கும். பட் நைட் டைமாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் என்ன சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அராப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, நான் வந்து சாப்பிடையில. ஆக்சுவலாக தென் வந்து பார்த்திங்கன்னா ரேட்ஸுமே ஓரளவு நியர் ஓவர், நம்ம வந்து ஃபிஷ் பார்பிக்யூ சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ட்ரம் ஸ்டிக் சாப்பிட்டோம், வித்தியாசமாக சாப்பிட்டோம். தென் வந்து அந்த மந்தியே கொஞ்சம் நம்ம வந்து மட்டனில் எட்டு போனனால கொஞ்சம் லைட்டாக 300, அது வந்து மந்தி மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 300 ருபீஸ், அதுக்கு ஏற்றாப்புல சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய பீஸ் கொடுத்துருந்தாங்க, ரைஸ்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல். தென் வந்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் மொத்தம் எல்லாமே நம்ம அப்படியே அந்த மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே சும்மா வாங்கண்ணே, இருக்குது கரெக்டாக எந்த இடம், நம்ம மேலமாசி வீதி ஐயப்பன் கோவில் அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. கரெக்டானா ஓல்டு சாந்தி தேட்டர் சொன்னால் தெரியும் எல்லாருக்கும், ஓல்டு சாந்தி தேட்டர், ஓல்டு சாந்தி தேட்டர். ஓகே ஓகே ஓகேண்ணா, எல்லாருக்குமே தெரியும். ஐட்டம்லாம் எப்படின்னா என்னென்னது நல்லா ஓடுது, என்னென்னது நம்ம அது ஃபேமஸ் வந்து அரபிக் ஃபுட்டு ஒன்லி, மோஸ்ட்லி அரபிக் ஃபுட்ஸு, மந்திஸ், கபாப்ஸு, கபாப் ரோல்ஸு அண்ட் ஷவர்மா, இது எல்லாமே நம்மளோட ஃபேவரட். ஓகே ஓகே, அதான் நிறையா நல்லா, அது நிறையா நல்லா லைக் பண்ணி வராங்க, இது நல்லா மூவ் ஆகுது. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கீங்களா மதுரையில், என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பெட்டராக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகேண்ணே, எல்லோரும் வந்து டேன்னு சொல்லிட்டேன் வாய்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ணனையும் விசிட் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை மறக்காமல் சொல்லுங்கள், பிளாக் கேப்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு வேறு லெவல் ஒரு ஃபன்னாக இருக்குது, நல்லாயிருக்கு, இடமும் சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு, செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பிளாக் கேப்ஸ்.